நீதிமொழிகள் 6:26. வேசி நிமித்தம் ஒரு அப்பத்துணிக்கையை நிரக்க வேண்டியதாகும். விவசாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். அருமையான உயிர் போயிடும். நல்ல பாஸ்டர்ஸ்கள் விழுந்துருவாங்க, நல்ல பிரதர்ஸ் விழுந்துருவாங்க, நல்ல டேலண்டட் சிஸ்டர்ஸ் டவுன் ஆயிடுவாங்க, முக்கியமான விசுவாசி அடிபட்டு போயிடுவா, நல்ல திறமையான மரங்கள் உள்ள கிருபை உள்ள விசுவாசிகள் பின்வாங்கிடுவாங்க. எது அடிபட்டுருவோம்? அருமையான உயிர் வேட்டையாடப்படும். இது நீங்க பார்த்திருக்கலாம், கேட்டிருக்கலாம், சமுதாயத்திலையும் பார்க்கலாம், சபையிலையும் பார்க்கலாம். அதனாலதான் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அங்க போகாத, இங்க போகாத, ரொம்ப நேரம் பேசாத, அப்படிலாம் பேசுறது காரணம் என்ன? வேண்டாம். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். வாலிப பையங்க வீட்டுல இருந்தா, அந்த வீட்டுல இன்னொரு வாலிப பொண்ணு இருந்தா, தான் காலேஜில் படிக்கிற பொண்ணையோ ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணையோ வீட்டுக்கு கூட்டு வரக்கூடாது. வாலிப பொண்ணு இருந்தா, வாலிப பையங்க தான் கூட படிக்கிற பையல தான் வீட்டுக்கு நினைச்ச கூடாது, கூட்டு வரக்கூடாது. வந்துட்டு எம்மா சாப்பாடு போடு, தங்கச்சி தண்ணி எடுத்துட்டு வா, இந்த பழக்கங்கள் ஆகாது. நீங்க நினைப்பீங்க நான் பழமைவாதின்னு. நடுரோட்ல உன் ஃபேமிலி நின்ன பிறகுதான் நான் சொன்னது கரெக்டா தப்பான்னு புரிவேன். அதே மாதிரி விவாக சின்ன வயசுல விவாகமான ஒரு பிள்ளை இருக்கிற இடத்துல புருஷன் போய் தான் ஃப்ரெண்டை கூட்டு வந்துட்டு, ஏய் இங்க வா, காஃபி கொடு, சாப்பாடு கொடு, என் ஃப்ரெண்டு வந்திருக்கான், இன்னைக்கு நைட் இங்க தங்குவான். இப்படி தாறுமாறான உறவுகளை நீங்க பழக்கி நீங்களே கொண்டு வந்து நுழைக்க கூடாது. கேட்டா என் ஃப்ரெண்டு மேல எனக்கு பெரிய நம்பிக்கை, என் மனைவி மேல அதை விட நம்பிக்கை, பிசாசுக்கு ரெண்டு வரையும் கெடுத்துருவேன்னு பெரிய நம்பிக்கை. அப்படிதானே கவுந்துரும். நீங்களே வந்து தவறுகளுக்கு வாய்ப்புகளை கொடுக்க கூடாது.